வணக்கம் நான் பாலா பேசுகிறேன் சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே எக்ஸாம் கேன்சல் ஆனது உங்களுக்கு தெரியும் அதில் என்ன நடைமுறை ஃபாலோ பண்ண போகிறாங்கிறதை நம்ம ஏற்கனவே வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுக்க நடைபெற இருந்த சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸை வந்து கோவிட்னால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேன்சல் பண்ணாங்க ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி மார்க்ஸ் ஸ்கீம் வந்து மார்க் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கோர்ட்டில் வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் வச்சதுனால கோர்ட்டுடைய டேரக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போச்சு நீங்கள் என்ன மாதிரி மார்க் ஸ்ட்ரேட்டஜி கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சிபிஎஸ்சி வந்து நாங்கள் இந்த மாதிரியான மார்க் ஸ்கீமை வந்து சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க டைம் கேட்டிருந்தாங்க அதாவது டென்த்தில் தேர்ட்டி பர்சன்ட்டு லெவன்த்தில் தேர்ட்டி பெர்சென்ட் டுவெல்த்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான டைமும் வந்து சிபிஎஸ்சி வெல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இதுக்கு இடையில் நிறைய பேர் எக்ஸாம்ஸ் வைக்க சொல்லி நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து மனுக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லா மனுக்களையும் எல்லா ரிட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவிட்ல ஸ்டூடெண்ட்ஸோடைய உயிர் தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் வந்து அப்புறம் தான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க ஏன் இந்த எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடாதுன்னு கேட்கும்போது மற்ற எக்ஸாம்ஸுக்கும் இந்த எக்ஸாம்ஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க இதில் ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய இருக்குது அதனால் இதில் ரிஸ்க் எடுக்க முடியாது மாணவர்களுடைய உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டு சிபிஎஸ்சியோட ஸ்ட்ரேட்டஜி அதாவது மார்க்கிங் ஸ்கீமை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்கு அதனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்கிங் ஸ்கீம் வந்து வெரி கிளியர் அந்த தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அந்த மார்க்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இதுதான் உங்களுக்கு ஃபைனலைஸ்டு மார்க் ஸ்கீம் ஓகே இட் இஸ் வெரி கிளியர் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்கிற கண்டிஷன் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மதிப்பெண்கள் முறையில் இந்த மதிப்பீட்டு முறையில் திருப்தி இல்லாத மாணவர்கள் ஏற்கனவே இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த ஆப்ஷனல் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிபிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப்ஷனல் எக்ஸாம் யாருக்கெல்லாம் இந்த மார்க்கில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் வந்து திரும்ப ஒரு தடவை எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனல் எக்ஸாம் யாரெல்லாம் வந்து எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்க ரெடியாகிக்கோங்க உங்களுடைய எக்ஸாம் வந்து இன்னும் ஓரிரு மாதத்தில் இன்னும் சொல்லப்போனால் இது ஜூன் மாதம் இல்லையா ஜூலை ஆகஸ்ட்டு எண்டு அல்லது செப்டம்பரில் அதாவது ஒரு ஆகஸ்ட் எண்டுலேருந்து நீங்கள் செப்டம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் வச்சுங்களேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்லேருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீனுக்குள்ள அந்த ஒன் மந்த்து டியூரேஷனுக்குள்ள உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அதனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷனல் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த டியூரேஷனில் ஆப்ஷனல் எக்ஸாம் நடக்க போகுது அதுவும் குறிப்பாக மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நடக்க போகுது அதனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமுக்கு இப்போயிலேருந்தே தயாராகிக்கோங்க நீங்கள் சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் சைட் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் அடிக்கடி விசிட் பண்ணுங்கள் அவங்க நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது என்ன விஷயம் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ நானும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறேன் இன்கேஸ் எனக்கு அந்த அப்டேஷன் வந்து என்னுடைய நாலேஜுக்கு வரும்போது கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸோ யாரெல்லாம் ஆப்ஷனல் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டு செப்டம்பர் ஃபிஃப்டீனுக்குள்ளே நடக்கும் ஏன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இந்த மார்க்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ப்ராக்ரஸ் வந்து போய்ட்டுருக்கு எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து இந்த மார்க்ஸ் ஏற்கனவே நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸு எல்லா மார்க்கையும் அவங்க எடுத்து அவங்க மார்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் வைஸ் அதையெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணி கன்சால்டேட் பண்ணி ஜூலை எண்டில் உங்களுக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட்டை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க்கை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அன்சாட்டிஸ்ஃபைடாங்கிற முடிவுக்கு நீங்கள் வர முடியும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அநேகமாக ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் ரீ எக்ஸாம் ஐ மீன் அந்த ஆப்ஷனல் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதி ஒன்று இது அதிகமாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆப்ஷனல் எக்ஸாமில் நீங்கள் அதிகமான மார்க் வாங்குனீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எப்போதும் அலர்ட்டாக இருங்க ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் இருக்குது அதனால் யாரெல்லாம் ஆப்ஷனல் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்கெல்லாம் இப்போவே தயாராக இருங்க அடுத்த அப்டேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் வித் பாலா